வணக்கம். எம்டிஎம்ல நீங்க வந்து மிஷின் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. எங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதே நம்பிக்கையை கண்டிப்பா இன்ஸ்டலேஷன்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து ஃபியூச்சர்ல எல்லா வகை சப்போர்ட்லயும் வந்து நாங்க 200% வந்து அதை நிறைவேற்றுவோம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஒரு டைம் இல்லை, ரெண்டு மூணு டைம் வந்து பாருங்க. இதை வந்து டிஸ்பேச், உங்களுக்கு மிஷினுக்கு டிஸ்பேச் ஆனதுக்கு அப்புறமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ மிஷின் வந்தால் தான் பார்க்கணுன்றது இல்லை, அப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டாலே வந்தோன்னே நமக்கு உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால நிறைய விஷயம் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இதை பாருங்க. வணக்கம். இப்போ நம்ம நானோ மில்கிங் மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் வீடியோவை தான் பார்க்குறோம். நானோ மில்கிங் மிஷினில் ஃப்ரேம் பம்ப் எல்லாம் ஒரு செட் ஆகும், மில்க் கேன் அசம்பிளின்றது ஒரு பாக்ஸ்லேயும் வரும். இதுதான் டோட்டல் நானோ மில்கிங் மிஷின் செட்டு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து இது எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, எப்படி நம்ம இன்ஸ்டலேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே டோட்டலாக டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும், நம்ம இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20-40 ஆயில் வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து பம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் லோக்கல் என்ன பிராண்ட் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. லால்கோட கிடச்சதுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், இது எதுக்குன்னா நிறைய கிளாம்ப்ஸ் இருக்கும் டைட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா 10-11 ஸ்பேனர் வந்து ஒரு ஸ்பேனர் வேணும். அது எதுக்கு என்னன்றதை நம்ம பார்ப்போம். பிளேடோ கத்தியோ இருந்தாலே போதும். இப்போ அந்த பிளேடோ கத்தியை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பாலித்தீன் ரேப் பண்ணி அமைச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பெயிண்ட்டு டேமேஜோ இல்லை ஏதாவது மழை தண்ணி ஏதாவது படக்கூடாதுன்றதுக்காக அமைச்சிருக்கோம், மழை தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கோம். அடுத்தது வந்து வேக்யூம் டேங்க் லிட்டு, அதாவது வேக்யூம் டேங்கில் சைடில் இருக்கிற லிட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு பாலித்தீனில் வந்து டேப் போட்டிருப்போம், ஏன்னா அது கரண்ட் வந்துடக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அது கையால் நார்மலாக இழுத்தாலே வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருந்து ஒரு பேக்கேஜ் வந்து உள்ளே இருக்கும், பாலித்தீனில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதில் வந்து செக்லிஸ்ட் அப்படின்றது கம்பல்சரி வந்திருக்கும். ஸோ செக்லிஸ்ட் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ரெகுலராக நிறைய மிஷின்ஸ் அனுப்புறதுனால அசம்பிளிங் டீம் வந்து எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கேருந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் இங்கே அது ஒரு தடவை செக் பண்ணி அனுப்புறது மிஸ் ஆகாது. ரெண்டு ஆயில் கேன் வந்துடும், ஒன்று வந்து ஃப்ரெஷ் ஆயிலுக்கும் ஒன்று வேஸ்டேஜ் ஆயிலுக்கும். வேக்யூம் கேஜ் வந்து நமக்கு ஒரு பாக்ஸில் வந்துடும், ஏன்னா எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. அடுத்தது டெஃப்லான் டேப்பும், ஸோ அதுக்கு தேவையான கிளாம்ப்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, இதெல்லாமே ஒரு சின்ன பேக்கில் வந்திருக்கு. மூணு பெரிய கிளாம்ப்பும் ஒரு சின்ன கிளாம்ப்பு ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு டெஃப்லான் டேப்பு வந்து இதுலேயே வந்திருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறது, எம்டியாக இது பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபோர்வே வால் அப்படின்றது இது ஒரு காம்பனண்ட்டு, சிங்கிள் வே வால் அப்படின்றது ஒரு காம்பனண்ட்டு. அப்புறம் பம்புகளை வந்து மேலே வந்து சைலன்சர் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அதுக்கான சைலன்சரும் சைலன்சருக்கான ஹோஸும் தான் இது. சைலன்சரில் வந்து நம்ம டெஃப்லான் வந்து கண்டிப்பாக சுற்றணும். அதை வந்து நம்ம இப்போ இந்த டைரக்ஷனில் சுற்றினா தான் நமக்கு வந்து நல்லா நோட் பண்ணணும். இந்த டைரக்ஷன் சுற்றணும், அப்போ தான் வந்து நம்ம டைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து டெஃப்லான் கல்டு வராது. கரெக்டாக வந்து டைட் பண்ண அதுவும் டைட் ஆகும். ஆப்போசிட்டில் சுற்றணும் அப்படின்னா டைட் பண்ணுறப்போ கல்டு வந்துடும். அதனால் இடது கையில் இப்படி பிடிச்சிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி டெஃப்லானை சுற்றிக்கோங்க. இந்த டைரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 12-15 சுற்று சுற்றும் போது தான் வந்து நமக்கு வந்து பம்பில் டைட் வைக்கும்போது நல்லா டைட் ஆகும், ஆயில் வந்து லீக்கேஜ் வராமல் இருக்கும். சுற்றுனதுக்கப்புறம் லைட்டாக இதில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட் இருக்கும், த்ரெட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக இதெல்லாம் உட்காந்துக்கும், சீட்டிங் வந்து கரெக்டாக வரும். நம்ம இன்செர்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து செட் ஆகும், கல்டு வராது. இப்போது நம்ம டெஃப்லான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வச்சு டைட் பண்ணுறோம். ஸோ அந்த இனிஷியலாக வைக்கும்போது லைட்டாக டெஃப்லான் மேலே வருதான்னு பார்த்துக்கோங்க. மேலே வச்சுனா திரும்ப சரி பண்ணிட்டு சுற்றுங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா டைட் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா அது லைட்டாக வந்து ஆயில் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். இது வழியாக
ஒருவேளை நீங்கள் நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் எதுவும் லீக் ஆச்சுன்னா திரும்ப கழட்டிட்டு திரும்ப டெஃப்லான் கொஞ்சம் ஜாஸ்தி சுற்றிட்டு பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆயில் வந்து ஸ்டாப் ஆகிடும். இது வந்து ஆயில் வந்து வேஸ்ட் ஆயில் வெளியில் வர்றதுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த சின்ன ஹோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கையால் ஜஸ்ட்டு டூ அண்ட் ஃப்ரோ லைட்டாக ஷேக் பண்ணாலே ஃபஸ்ட்டு உட்காந்துக்கும், அதுக்கப்புறமும் அந்த லைட்டாக ஷேக் பண்ணால் தான் உள்ளே போகும், டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற சின்ன கிளாம்ப் இருக்குது, ஸோ அதை வச்சுட்டு நம்ம இங்கே வந்து அதை சின்ன கிளாம்பை டைட் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பம்ப் வந்து ஹீட் ஆகும், சைலன்சர் ரொம்பவே ஹீட் ஆகும், அப்போ வந்து இது வந்து லைட்டாக லூஸ் ஆகி அந்த ஹீட்டை லூஸ் ஆகி கழுந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளாம்ப் போட்டு டைட் வச்சிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃப்யூச்சரில் எப்போவுமே அது ஒன்றுமே ஆகாது. இழுத்து லைட்டாக இழுத்து பார்த்துக்கோங்க, டைட்டாக இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஹோஸோட அந்த எண்டை வந்து ஆயில் கேனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் வைக்கிறதுக்கு, அதில் வச்சு அதில் விட்டுட்டாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. இப்போது பம்ப்பு சைடில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், ஸோ அதில் தான் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டு வச்சாலே வந்து நமக்கு ஈஸியாக போகும். இதுக்கு டெஃப்லான் வந்து மோஸ்ட்லி தேவையில்லை, 10-11 ஸ்பேன் எடுத்து வச்சுருப்போம், அதில் 11 சைடில் வந்து டைட் பண்ணிங்கனாலே போதும். அந்த ஸ்பேனர் இது நட்டு ப்ரொவிஷன் இருக்கும், கரெக்டாக அங்கே வச்சு டைட் பண்ணாலே போதும். இதுக்கு டெஃப்லான் வந்து தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எதுவும் வந்து லீக்கேஜ் வந்துச்சு, அந்த த்ரெட்டில் அது லீக்கேஜ் வந்துச்சுன்னா திரும்ப கழட்டிட்டு டெஃப்லான் அப்ளை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வில் இந்த ஹோஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் தான் இது, ஜஸ்ட்டு உள்ள ஸ்ப்ரிங் டைப்பு. நம்ம இன்சர்ட் பண்ணும்போது டைரெக்டாக இன்சர்ட் பண்ணாலே போயிடும். ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி கீழே இழுத்துட்டு இழுத்தா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கீழே இழுக்காமல் நம்ம இழுத்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் வேக்யூம் டேங்க் லிட்டில் சிங்கிள் வே வால்வை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ வச்சுட்டு டெஃப்லான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நமக்கு அது ஏற்கனவே அதில் ரப்பரும் இருக்கும், பட் இருந்தாலும் எந்த வகையிலையும் நமக்கு லீக்கேஜ் இருக்கக்கூடாது, இல்லைன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும் எங்கே லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. அதனால் எந்த வகையிலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்டிப்புள் சேஃப்டி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து இதை நம்ம வந்து டேக்கில் ஈஸியாக கட் பண்ணிவிட்டு பம்ப்லேருந்து வேக்யூம் டேங்க்குக்கு கனெக்ட் பண்ணணும். கிளாம்ப் இன்சர்ட் பண்ணுறோம், கிளாம்ப் இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் வேவில் ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணுறோம். கடைசி வரைக்கும் இது பண்ணுங்கள், அப்போ தான் லீக்கேஜ் வராது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக பண்ணுங்கள், எல்லா வேலையும் ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு லாங் டைமில் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ ஒரு நாள் டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக எதையும் சரியாக பண்ணலை அப்படின்னா ஸோ நிறையா வந்து நமக்கு சின்ன சின்ன இது வரும், எங்கேன்னு தெரியாது, அப்போல்லாம் வந்து சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால் இதில் என்ன இது பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக கரெக்டாக பண்ணிடுங்க, நமக்கு ப்ராப்ளமே வராது. ஸோ டைட் பண்ணியாச்சு, டைட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஃபோர் வே வால் பண்ணுறோம். ஸோ அந்த வேக்யூம் டேங்க்கில் வந்து அந்த லிட் ஆல்ரெடி ரப்பர்லாம் இருக்கும், ஸோ அதை ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் தான் இந்த ஃபோர் வே வால்வை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் டம்மி ஒன்று இருக்கும், அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அது வந்து கீழ் நோக்கி வர மாதிரி இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து வேக்யூம் கேஜை கனெக்ட் பண்ணுவோம். நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து மேல் நோக்கி இருக்கணும். இப்போ அதில் வந்து நம்ம வேக்யூம் கேஜ் தான் இது பண்ணுவோம். இதுலேயும் வந்து டெஃப்லான் சுற்றிக்கோங்க. இதில் டெஃப்லான் சுற்றும் போது அந்த வேக்யூம் கேஜ்க்குள்ளே வந்து அந்த வேக்யூம் ஆக்சுவலாக ட்ராவல் ஆகும், ஹோல்ஸ் இருக்கும், ஸோ அது வந்து கவர் ஆகிடப்போகுது, அது கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு கையாலேயே டைட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க, வேக்யூம் கேஜ் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக மைல்டாக டைட் வச்சா போதும். இப்போ அடுத்தது ஆயிலை ஃபில் பண்ணணும். ஸோ 20-40 ஆயில் தான். ஸோ இந்த ஆயில் வந்து நம்ம இந்த கேன் வந்து ஃபுல்லாகவே பண்ணிடலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
ஊத்துறதுக்கு அப்புறம் இதுல இருந்து இந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணனும். கழட்டிட்டோம். இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பம்ப் மேல இருக்கிற அந்த பிளாக் கலர் தொட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு எல்போ இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஹோல்ஸ் கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆயில வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம இனிஷியலா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அது பாட்டு ரெகுலர் ஆயில் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். பட் இனிஷியலா இங்க ஆயில் இல்லாததுனால கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நீங்க ஆனா குயிக்கா நீங்க பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆயில் ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இங்க ஆயில் ஃபில் பண்ணா போதும். கண்டிப்பா நீங்க ரெகுலரா இங்க ஃபில் பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபில் ஆயிக்கும் ரெகுலராவே. ஆயில் கேன் மேல டைட் பண்றோம். இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், நல்லா டைட் பண்ணணும். இப்போ இந்த உள்ள வந்து நம்ம இன்சர்ட் பண்றப்போ கடைசி வரைக்கும் இன்சர்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த ஆயில் கேன் இந்த பிளாக் பாட்டம்ல சரியா டைட் பண்ணலனாலோ இல்ல இந்த கேப் ஜாஸ்தியா இருந்தாலோ ஆயில் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ மில்க் கேன் அசம்பிளி பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாக்ஸ ஓபன் பண்றோம். மில்க் கேன் இதுதான் வந்து மில்க் கேனு. செக்லிஸ்ட்டும் இதுவே நம்ம இருக்கும். இது வந்து பல்சேட்டர், லைனர், ப்ரஷ்ஷு. இதை மில்கோஸ் கிளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷு, அதுக்கான ராடு, வேக்யூம் ஹோஸ். மில்க் கேன் லிட்டு இதுலேயே வந்து ஓரிங் அதுலேயே வந்துடுது. இது டோட்டல் கிளஸ்டர் யூனிட்னு சொல்கிற நாலு லைனரு டீச்சர் அதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் கிளா, அதுக்கான மில்க் ஹோஸு, அப்புறம் வேக்கம் ஹோசஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். மில்க் கேன் லிட்டை மில்க் கேன் மேலே இது பண்ணுறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏர் லீக்கேஜ் இருக்கும், போக போது ஓகே ஆகிடும். அப்புறம் இந்த சின்ன ஹோல்ஸில் வந்து பல்சேட்டர் இன்செர்ட் பண்ணணும். மூணில் எது டயா சின்னதாக இருக்கோ அதில் பல்சேட்டரும், அதுக்கப்புறம் இது மில்க் ஹோஸு. இந்த மூணோடல மூணு வருது இல்லைங்களா, அதில் அந்த ரெண்டு பல்ஸ் சின்ன பல்ஸ் டியூப்பை பல்சேட்டரில் இன்செர்ட் பண்ணணும். ஸோ கடைசி வரைக்கும் பல்சேட்டர் ஒரு கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. நான் ரொம்ப எல்லாமே ஷேக் பண்ணோம்னா மெக்கானிக்கல் இம்பேக்ட்னால ஏதாவது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த ஹோஸு மில்க் ஹோஸை இன்செர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வேக்யூம் ஹோஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே மில்க் கேனில் இன்னொரு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வேக்யூம் ஹோஸோட ஒரு பகுதியை இங்கே கனெக்ட் பண்ணோம். நல்லாவே ஃபுல்லாகவே வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். மேலால் நம்ம லைட்டாக இது பண்ணோம் அப்படின்னா, சரியாக பண்ணலை அப்படின்னா லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே இன்னொரு பகுதியை இந்த ஃபோர் வே வால்வ்னு சொல்கிறதுல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதில் அதே மாதிரி கிளாம்ப் போட்டுட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த நானோ மில்கிங் மிஷினோட இன்சுலேஷன் முடிஞ்சுது. இப்போ கிளாவில் நம்ம இந்த விங்ஸை இழுத்து வெளியில் வைக்கணும். கட் பண்ணிட்டு மிஷினை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனேயும் வேக்கம் ஏற ஆரம்பிக்கும். ஒரு 200 அந்த ரேஞ்ச் வரும்போது பல்சேட்டர் டிக் டிக் அப்படின்ற சவுண்டோட ஓட ஆரம்பிக்கணும். இதை வரணும் அப்படின்னா ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த கிளால் இருக்கிற அந்த விங்ஸ்னு சொல்கிறது வெளியில் வச்சா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், இல்லைனா ஜீரோலியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆயில் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பத்தில் ஆயில் ஃப்ளோ ஜாஸ்தியாகவோ இல்லை வந்து கம்மியாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வேக்யூம் கேஜ் வந்து 300 400 வந்துச்சுன்னா போதும். 400 இருந்துச்சு அப்படின்னா 400 செட் பண்ணிவிட்டு, இதில் வந்து ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உள் பக்கமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாக் நட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப ஏதாவது வைப்ரேஷனில் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக இதை டைட் பண்ணிட்டோம்னா நம்ம வைக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் மாறாது.
வெளியில் உள்ள ஸ்க்ரூ தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுது, உள்ளே இருக்கிறது வந்து லாக் நட் அப்படிது வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறாமல் இதாகுது. ஆயில் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு 10% ஆயில் போனால் போதுங்க, ரொம்ப ஜாஸ்தி போக தேவையில்லை. இதுக்கு முன்னாடி மாடை வந்து க்ளீன் பண்ணி இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதுதான் கிளஸ்டரு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு கையால் எப்படி மாட்டுறது அப்படின்றத இப்போ பார்க்குறோம். ஒரு கையால் நாளையும் மடக்கி பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா மாட்டணும். இப்போ நம்ம இதை வெளியில் வச்சுருக்கோம், இதை உள்ளே தள்ளி விட்டுடலாம். இதை உள்ள தள்ளி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா மாட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம ஈஸியாக மாட்ட முடியும். ஒவ்வொன்றா மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதை மடக்கி அப்படியே எடுக்கிறப்போ ஏர் லீக் ஆகாத மாதிரி பண்ணணும். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். இங்கே வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாடு அப்படின்றதுனால உங்களுக்கு பால் நிறையா வருது, நல்லா கோஆப்ரேட் பண்ணுது. ஸோ புது மாடுக்கிற பட்சத்தில் சுரப்பு விடாமல் இருந்தால் பால் வர்றதுக்கு டைம் ஆகலாம். இப்போ நம்ம கறந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை வெளியில் இழுத்தோம்னாலே வந்துடும், அதுவே வந்துடும். இப்போது க்ளீனிங்க்கு, மில்கோஸ் க்ளீனிங்க்கு இந்த ராட் எடுத்து இப்படி ஆல்ரெடி த்ரெட் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஸோ அது பண்ணாலே வந்து போதும். மில்கோஸ் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான த்ரெட்டு ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணாலே வந்து இதாகும். இதை ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஹோஸ்க்கு உள்ளே விட்டுட்டு ஏதாவது ரெண்டு சுத்தம் சுற்றும் போது கழண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இதை நம்ம பண்ணும்போது கடைசி வரைக்கும் எவ்வளோ நம்ம பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு பக்கம் கிளாலேருந்து ஈஸியாக மில்கோஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ராடை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக வரும். இன்னும் நம்ம ஒரு சைட்லேருந்து இது பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ அந்த ராடும் ஃப்ளெக்சிபிள் தான், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹோஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணும். அப்போ உள்ளே வச்சுட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். அதே மாதிரி லைனர் ப்ரஷ்ஷு, ஸோ ஜஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு ஸோ இது பண்ணாலே போதும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சோப் ஆயில் வந்து இருந்துச்சுன்னா ஸோ ஈஸியாக அழுக்கு வந்துடும். இன்சுலேஷன் வீடியோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக நுணுக்கமான விஷயங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துட்டாலே இன்சுலேஷன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்சுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆரம்பத்தில் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனேயும் என்னென்ன வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் கறந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக மிஷின் போடும்போது அப்போ அந்த மாட்டுக்கு ஒரு வித்தியாசம் வரும். அதனால் வந்து பால் வந்து ஒரு 30% வரைக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயப்படாதீங்க, இது வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து செட் ஆகணும். அதே மாதிரி மாற்றப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து கோஆபரேட் பண்ணாமல் குதிக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட இதுக்கு வந்து கால் கட்டும் போட முடியும். முட்டிக்கு மேலே அந்த ஜென்ரலாக போடுவோம் இல்லைங்களா, அந்த இதையும் போட்டதும் மிஷின் யூஸ் பண்ணலாம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இன்சுலேஷன் வீடியோ மட்டும்தான். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னா, ஸோ வாங்குற எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். என்னென்னலாம் இருக்கு, ஒவ்வொரு காம்பனண்ட்டாக அது என்ன பண்ணுது, அது எப்படி பண்ணுது, அது ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சரி பண்ணணுன்றதை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு சர்வீஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. நீங்கள் மிஷின் ஆர்டர் பண்ணிட்டாலே இன்சுலேஷன் வீடியோலேருந்து கஸ்டமர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ப்ராஜெக்டில் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள், நாளைக்கு பிரச்சனை வர்றப்போ அது உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். வணக்கம்.